வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் விஜய் கண்ணன். இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு மெடிசனுக்காக வந்திருக்கேங்க. இது என்ன மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாதம் கைகால் விழுந்துருதுல, ஸ்ட்ரோக் அட்டாக். ஆமாம், அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் வந்து இங்கே மருந்து கொடுக்குறாங்க. மருந்துனா மூணு வேளை கொடுக்குறாங்க. மருந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு மருந்து. எப்படியாப்பட்ட பக்கவாதமாக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. இது எப்படி எனக்கு தெரியப்பட்டதுன்னா, நேற்று ஒரு டியூட்டி, ஆக்டிங் டியூட்டி வந்தேன், கார் டியூட்டி. அப்போ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ அவரை பார்த்தவொடனே சொன்னேன், ஐயா இது மாதிரி நம்மளோட அண்ணன் ஒருத்தர் தமிழ் செல்வன்ட்டு மேடை பக்கத்தில் இருக்கார், அவருக்கு இது மாதிரி ரெண்டு மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்து க்யூர் ஆகிடுச்சு அப்படி சொன்னேன். உடனே கழும்பு தம்பி நம்ம போகலாம் அப்படின்னாங்க. கடவுள் வந்து மனுஷ மூலியமாக தான் ஐயா வருவான். ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் நேராக வரமாட்டார், மனுஷ மூலியமாக தான் வருவாங்க. அதெல்லாம் நம்மளால முடிஞ்சிடும். இது உதவி செய்யணும், உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாது. காசு பணம் இல்லைனாலும் தர்மத்தோடு வாழணும். நம்ம கொண்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றுமே கிடையாது. அண்ணாக்கு ஒரு கூட கிடையாது. அவர்கிட்ட நேற்று நான் சொன்னேன், இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறாங்க ஐயா, நாட்டு மருந்து கொடுக்குறாங்க. சித்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் இருக்குது குப்பம் போகிற ரோடு, ஆந்திராவிலேருந்து குப்பம் போகிற ரோடு. சித்தூர்லேருந்து பெங்களூர் ஹைவேஸு, பெங்களூர்லேருந்து கரெக்டாக, சித்தூர்லேருந்து பெங்களூர் ஹைவேஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் இந்த இடம் இருக்குது. ஆமாம், அங்கே யார் கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்படியாப்பட்ட பக்கவாதமாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கைகால் செயலிழந்துடல, வாய் கோணிச்சு கைகால் செயலிழந்துடுறதில்ல, கைகால் வராமல் ரொம்ப அவசப்பட்டு இருக்காங்க. 2 வருஷமாக 3 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இங்கெல்லாம் வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதாவது தீராத கைகால் பிரச்சனை, வழி குட்டி வலி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இங்கே வந்து மருந்து கொடுத்துட்ருக்காங்க. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்புனா 11 மணிக்கு இங்கே வந்து வண்டி ஆல்ட் பண்ணால் மொத்தம் ஒரு 1500 கார் கிட்டே இருக்குங்க. அதுக்கு மேலே தான் இருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து கார் வந்துட்டு போகுது பாருங்கள். கார் எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். குணம் ஆவாமையெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, குணம் ஆவாமையாங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படியாப்பட்ட பக்கவாதம், பக்கவாதம்ன்றது வந்து ரொம்ப ஒரு கொடீரமான ஒரு வியாதி. அது பிரஷதுனால அதிக பிபி வர்றதுனால கைகள் விழுந்து போகுது சில பேருக்கு. அதுக்கு இங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றது எப்படின்னா, சென்னையிலேருந்து சித்தூர் வந்துட்டு சித்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும். சித்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து 80 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கு. ஆமாம், ஒரு அற்புதமான இடங்க இது. சித்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா குப்பம் போகிற ரோடு. சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸில் தான் இந்த ரோடு பிரியும். குப்பம் போகிற ரோடில் நம்ம கட் ஆகணும். குப்பம் போகிற ரோடில் வந்தீங்கன்னா இந்த இடம் நம்ம வந்து சேர்ந்துடலாம். பாருங்க, மெடிசனுக்காக எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க பாருங்க, மெடிசனுக்காக எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாகவே மெடிசன் தான். இந்த மாதிரி அண்ணா ஒரு நிமிஷண்ணா, இந்த மாதிரி கிளாஸில் கொடுப்பாங்க மருந்து. அதாவது நடந்து வர முடியாதவங்க, இந்த ஊர் பேர் வந்து இருப்பாச்சிபுரம். ஆமாம், நடந்து வர முடியாதவங்க கார் பார்க்கிங்லேயே வந்து மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு ஒரு தடவை. 3 மணி நேரத்துக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லுவாங்க. எங்க கம்பல்சரி இது கிளியர் ஆகிடும். ஆமாம், நான் கூட ஒரு சிவனடியாக தான் கூப்பிட்டு வந்திருந்தேன். வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 68 வயசு இருக்கும். நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணணும். உதவி எப்படி வேணாலும் பண்ணலாம், இதுவும் ஒரு உதவி தான். நிறைய பேர் பயனடிவாங்க. இப்போ பாருங்க, காரே கியூவில் நிற்கிறது. அதாவது இறங்கி நடந்து வர முடியாதவங்க கார்லேயே வந்து மருந்து கொடுக்குறாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு மருந்து, காலைல 5:30, அதுக்கப்புறம் 8:30, அதுக்கப்புறம் 11:30.
உணவு முறையெல்லாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. எப்படி எப்படி பத்தி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து பக்கவாதம் வந்து வயசானவங்களுக்கு தான் அட்டாக் ஆகுது பயங்கரமாக. வயசானவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே அட்டாக் ஆகுது. என்னன்னா உணவு பழக்க வர முறை தான் ரொம்ப ஒரு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது. ஓ, இத்தனை நாளாக நம்ம காசை வந்து செலவு அடிச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாங்களே, சித்த மரத்துலேயே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இங்கே வந்து மருந்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. உங்களுக்கு வந்து 2 ஆயில்மெண்ட்டு, 1 ஜெல்லு கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து 500 ரூபா. நீங்கள் வந்து பயனடிலாம், கண்டிப்பாக பயனடிலாம் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியாத இடமா இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க இங்க. கண்டிப்பா நீங்க பயனடியலாம் பாருங்க. எல்லாம் காரு இந்த இடத்துக்கு சென்னையில இருந்து வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுது, 220 கிலோமீட்டர். இந்த ஊர் பேர் வந்து விருப்பாச்சிபுரம், சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸில் இருக்குது. பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து குப்பம்போர் ரோடு கட்டாகும். குப்பம்போர் ரோடில் வந்தீங்கன்னா விருப்பாச்சிபுரம் கிராமம். இந்த மருந்து வந்து எல்லா நாள்லேயும் கொடுக்குறாங்க. காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. வந்து பயனடிங்க. நான் உங்கள் விஜயகண்ணன், அன்புடன் வணக்கம். ஓம் நமசிவாய், ஓம் சாய்ராம்.